ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே நோ லாங்கர் அலோட் இன் அனதர் வேர்ல்டு இதுல எபிசோட் போர் ஏதா பார்க்க போறோம் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த சூசுக்கி அவன் சும்மா தான் பெட் பண்றான் அவன் பெட் பண்ண அத்த செகண்டே அனட்டிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க அப்படியே கீழே விழுந்துறாங்க அவ்வளவுதான் இவன் விழுந்துட்டா உங்களோட ஸ்கில் வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஏங்கிட்டே பேசிட்டா இப்ப பேச சொல்லுங்க அங்க டாமா ரொம்ப கடுப்பாயிரா ஆமா அனட்டிய நீங்க என்ன பண்ணீங்க ஏமா அம்மா நீ ரொம்ப லேட்டுமா எங்க தலைவரோட ஸ்கில் என்ன தெரியுமா அவர் இந்த உலகத்துல இருக்க எந்த பர்சனை பிட் பண்ணாலும் போதும் அவங்க நம்ம மிஸ்டர் சுசுக்கிக்கு ஒரு ஸ்லேவா இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ அவளை பழைய படி மாத்திரீங்க ஆனா அதுக்குள்ளே சுசுக்கி திரும்பவும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்றானா இதனால டாமாவும் அதே மாதிரி மாறிடுறா அவளதான் என்னோட ஸ்கில் தான் இந்த உலகத்துல இருக்க ஒரு வேற லெவலான ஸ்கில் ஏன்னா ஹியூமன்ஸ் ஆலயும் சரி மாஸ்டர்ஸ் ஆலயும் சரி யாராலையுமே இதை ரெசிஸ்டே பண்ண முடியாது ஆளும் சிச்சின் இருக்கும் போது ஈஷா வரா போதும் நிறுத்து இந்த சிட்டில இருக்க யாருமே உனக்கு வந்து சலண்டர் ஆக மாட்டாங்க அதுக்கும் மேல அந்த ஸ்கில்ல இந்த மாதிரி யூஸே பண்ண கூடாது பீனாடியும் சப்போர்ட்டுக்கு நாலஞ்சு பேர் கத்துறாங்க ஆமா ஈஷா சொல்றது கரெக்ட் தான் எங்களால உன்னோட பேச்செல்லாம் கேட்க முடியாது ஓ அப்படியா அப்ப என்னோட பேச்ச நீங்க கேட்க மாட்டீங்க இதுக்கு நீங்க அடங்கி தானே அவனும் தாக்குங்கடா அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்க அவனோட பேச்ச எல்லாமே தாக்க ஆரம்பிக்குது மக்கள் எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க ஏ சுசுக்கி நீ பண்றது மிகப்பெரிய தப்பு வேணா நிறுத்து என்ன ஈஷா நீ இப்படி சொல்ற நான் அந்த பேரை வச்சு கூப்பிடாத என்ன ஹீரோன்னு கூப்பிடு அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம சந்திக்கும் போது கூப்பிட்டால அதே மாதிரி ஆனா நீ வந்து சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னோட சர்ச்சை தான் என்னோட கேஸ் எல்லாம் மாத்த போறேன் அதுக்கு மேல இந்த சிட்டியை மொத்தமா லிஸ்ட் இங்க ஒரு புது கிங்டம் எனக்காக உருவாக்க போறேன் இதுக்கப்புறம் இந்த சிட்டியோட சீனை கட்டுறாங்க இந்த சிட்டிய இந்த மாஸ்டர்ஸ் ஒரு மாதிரி கொடூரமா மாற ஆரம்பிக்குது அங்க இருக்கிற டாமாவோ சென்சேவோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு சொல்ல மாதிரி எல்லா விஷயமும் கரெக்ட் தான் ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து எப்போ தாக்கணும் யாருக்குமே தெரியாது அங்க அவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா ஒரு கட்டத்துல அந்த ஆர்மரும் அப்படியே உடஞ்சது என்னமா அவ்வளவுதானா முடிச்சிட்டியா இல்ல முடிக்கல

இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறான் ஓ பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா விஷயத்த நீ நீ அதுவா சொல்ற விஷயம் அது வந்து வந்து என்னோட உணர்ச்சிய அதிகமாக்குது அதனாலதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சரி அவன் எங்க போனா அவனா அப்பனா நாங்க போறேன் டாமாவ தயவு யு பார்த்துக்கோங்க இருக்கா என்ன கிஃப்ட் இல்ல ஆனா எனக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது அதாவது இந்த உலகத்துல என்னோட மாஸ்டர் பீஸ் எழுத முடியும்னு யோ நீ வந்து தனியா போகாதியா நானும் கூடிய வரேன் அதுக்கப்புறம் அவங்க பைனலி அந்த சர்ச்சுக்கும் வராங்க என்ன ஈஷா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இன்ட்ரஸ்டிங்கா நம்ம ஒண்டி கதுவா அப்படியே திறந்தோம்னு வச்சுக்கேன் எந்த விதமான பிளானும் இல்லாம அவ்வளவுதான் உள்ள இருக்கிற மாஸ்டர் எல்லாமே நம்மள ஒரு மாதிரி கொதறி வச்சிரும் அதனால எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி நீ பிளான் பண்ணாம பண்ணனா அவ்வளவுதான் அது உனக்கு கொதறி வச்சிரும் இல்லனா உன்னோட பவர் முன்னாடி உன்னால நிக்கவும் முடியாது அங்க ஆளும் அவனோட பாட்டில் இருக்கிறான் பரவாயில்ல இவனை வந்து நான் தப்பா இட போட்டேன்னு நினைக்கிறேன் இவன் கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயாவான் அதையும் குடிக்க ஆரம்பிச்சிடுறான் ஐயோ இவன போய் நான் மரியாதை குத்தி யோசி பாத்தீங்களா என்னதான் சொல்லணும் இதே மாதிரி போச்சுன்னா அந்த சுசுக்கியை பிடிக்க முடியாது போல சரிங்க சிரிச்சி நீங்க வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்ல என்ன மாதிரி குனிஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நம்ம பேக் டோர் வழியா தப்பிச்சு போக பாக்கலாம் ஆனா அதுக்குள்ளேயே ஆளு அப்படியே டோரை திறக்குறான் இதனாலதான் இதனாலதான் எனக்கு இந்த வெளி உலகத்துல இருக்க ஆளுங்களே சுத்தமா பிடிக்காது உள்ள வந்தக்கப்புறம் சுசுக்கியும் கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு ஈஷா ஹெல்ப் கேக்குறதுக்கு இவனை கொண்டு வந்திருக்கியோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் அவங்க மேல ஒரு நாவல் எழுதலாம் அப்படின்னு ஆர்வம் பண்றோமா இருக்கேன் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க என்னது நாவலா ஆ இப்பதான் புரியுது ஓ பாசு அவன் உன் மேல அற்புதமான நாவல் எழுத போறான்னு நினைக்கிறேன் அதாவது எப்படி ஒரு ஹீரோயிக்கா இருக்கிற சுசுக்கி அவன் இந்த உலகத்தை இப்படி அடைஞ்சான் அதை பத்தி தான் எழுத போறான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து எதை பத்தி எழுத போறேன்னா அதாவது ஒரு மேனோட பவர் அதிகமாகும் போது அவங்களோட பேராசையும் அதிகமாகும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் அதுவே அவங்களுக்கு வேணையா முடியுமா அப்படின்னு எழுத போறேன் யோ என்னையா அவன் பேசினிருக்கான் ஏதோ ஹீரோய்க்கா எழுதுவான் அப்படின்னு நினைச்சா எதை சொல்றான் ஏய் போதும் நிறுத்து இந்த மாதிரி நீ என்னை ரொம்ப இன்சல்ட் அதனால பசங்களா அவனை தாக்கி கொள்ளுங்க அங்க அந்த பெட்டும் தாக்கலான்னு ஒரு நல்ல வேலை அங்க ஈஷா வந்து அப்படியே அதெல்லாம் ஆரம்பிக்கிறான் ஆனா இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து அப்படியே கவ்வ ஆரம்பிச்சது ஓ பரவாயில்லையே நீ வந்து காப்பாத்திரியா ஆனா இதுக்கு மேலே நீ காப்பாத்த இருந்தா தானே அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்றான் அங்க ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்கும் அது யோ சென்சே ஏதாச்சும் பண்ணுங்கயா இல்லன்னா அது உங்களை குன்றும் நான் திடீர்னுட்டு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்பதான் நம்மளுக்கே புரியுது அது ஒண்ணும் ரிஃப்ளெக்ட் ஆகல ஏன்னா அங்க மெல்லோஸ் வந்து அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணிருக்கேன் இருக்கும் அந்த ஹெல்மெட்டை வச்சு இதை பத்தி நான் மாந்தே மாந்துட்டேன்பா இதால இந்த ஸ்பெல் எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ண முடியல அவ சொன்னதும் கரெக்ட் தான் இந்த சைடு அந்த ரேப் பண்றவனுக்கு பயங்கரமா எரியுது என்னையா இப்படி கொதிக்குது ஆனா நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவை அவன் இதை வேணா டிஃப்ளெக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இன்னமும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இருக்கு இது ஒண்டி கடிச்சா அவ்வளவுதான் ஆளு வந்து இன்ஸ்டன்டா செத்து போயிடுவான் போய் தாக்கு அந்த மாஸ்டர் அப்படியே பைட் பந்து அங்க சுசுக்கிக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவுதான் இன்னமும் கொஞ்ச நேரத்துல செத்து போக போறான் ஆனா அதுக்குள்ள இவ மேல இருக்க பாய்சன் வந்து அந்த மாஸ்டர் மேல கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் என்ன ஒரு சோகமான விஷயம் நாயினா எப்பயுமே செயின்ல கட்டி போட்டு வைக்கணும் இல்லனா இந்த மாதிரி தான் ஆகும் இப்ப பாருங்க ஆறுநூறு பாய்சன் டேமேஜ் வந்து என்னால இது கழிச்சு அங்க பின்னாடி இருக்க ரேப் பண்றவன் ரொம்ப பயந்து போயிடறான் யோ அவனோட பாடி முழுக்க ஒரே பாய்சனா இருக்கியா இதுக்கு மேலே என்னால இருக்க முடியாது நான் வந்து ஓடி போயிடறேன் அப்படின்னு ஓடி போயிடறான் இன்னும் அதுக்குள்ள ஓடி போயிட்ட சரி என்ன பண்றது என்னோட ட்ரம் கார்டு அது வந்து இன்னமும் இருக்கு அதை வச்சு இவங்கள ஒட்டு மொத்தமா மூச்சு கட்ட வேண்டியதுதான் பின்னாடியே அனட்டி அவன் கூப்பிடறான் இந்த எல்ஃபு பொம்பளை இது வந்து இன்னமும் இங்க இருக்கு இதை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் நான் போட்டு தள்ளான்னு இருக்கேன் ஸோ அதே மாதிரி போய் அவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளு அவங்க அவ போய் தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க ஈஷாவும் சொல்றான் இவ வந்து தாக்க கூடாதானே நாம வந்து சென்சர் கூட சண்டை போட கூடாது இன்னைக்கே தெரியும் ஆனா அவ கேக்குற மாதிரியில அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறா பின்னாடியே சென்சே சொல்றாரு ஹே அனட்டி நீ வந்து என்ன பண்ண இருக்க பாரு என்னோட ஸ்பெல்ல வந்து இவரு டிஸ்பெல் பண்ண பாக்குறாரா உன்னால இதுவும் பண்ண முடியாது ஏன்னா என்னோட ஸ்பெல்லு வந்து அவன் மேல அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த ஸ்பெல்லுனாலேயே இவன் மொத்த வாழ்க்கையும் எனக்கு ஒரு ஸ்லேவா தான் இருக்கணும் உன்னால எதுவும் பண்ண முடியாது ஆனட்டி எனக்கு வந்து தெரியும் நீ வந்து வந்து இதை கேட்டு இருக்கன்னு நீ ஒன்னும் கூண்டுக்குள்ள இருக்க பரவாயில்ல சோ அதனால கேளு அங்க திடீர்னு ரத்த ரத்தமா ஒழுவ ஆரம்பிக்குது ஹானட்டி தான் அவளோட கைய வச்சு அந்த கத்திய தத்து அட இந்த எல்பு பொம்பளைக்கு என்ன ஆச்சு ஒரு மாதிரி பைத்த கரைத்தனமா பந்து நான் அவளை கில் பண்ண சொன்ன ஆனா இது என்ன பண்ண இருக்கு ஏய் எல்பு நீ வந்து அவனை கில் பண்ணு நான் அனட்டியால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா அவளுக்கு ஏதோ கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த கூண்டையும் நம்ம சின்சே தான் ரிலீஸே பண்றாரு அதனால அவளையே அவ அறியாம அவளோட காலை குத்திக்கிறா அதனால அந்த கூண்டும் உடைஞ்சது இவ்வளவு ரிலீஸ் ஆயிடுறா என்னால எதிர்பார்க்க முடியல இது வந்து இப்படி நடக்கும் என்னோட ஓவர் பவரான ஸ்கில்லுக்கு என்னதான் ஆச்சு அங்க சென்சே சொல்றாரு ஏ ஈஷா நீ வந்து இவ்வளவு ஹீல் பண்ண முடியுமா கண்டிப்பா நான் ஹீல் பண்றேன் அங்க சுசுக்கிக்கு ஒண்ணுமே புரியல அவன் பயந்து போய் அந்த கத்தியை வச்சு அவனே கோல பாக்குறான் ஆனா அதுக்குள்ளேயே சென்சே வந்து நிறுத்துறாரு போதும் நிறுத்து நான் என்ன சொன்னா நீ வந்து எந்த பொண்ணு உன்னோட ஸ்டோரி வந்து இன்னமும் முடியல உன்னை பத்தி நான் எழுதணும்ல அதனால இப்பயே உனக்கு ஒண்ணு இந்த ஸ்டோரியை எண்டுகாடு போட்டுறத அதனால சொல்லு உன்னோட ஸ்டோரிய அங்க இப்போதான் அவனோட ஸ்டோரிய பத்தியே சொல்றான் இது முன்னாடி ஒரு உலகத்துல வாழ்ந்திருக்கான்ல இந்த உலகத்துல இவனை வந்து எப்பயுமே எல்லாருமே போலிங் பண்ணுவாங்க இவனை விடவும் நல்லா பலசாலியா இருக்கவங்க இவனை எப்பயுமே போலிங் பண்ணுவாங்களாம் இவனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி எந்த விதமான மரியாதையும் கிடைக்காதான் இவனை ஒரு பெட் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களாம் இதனால ஆளு அங்க டிப்ரெஷனுக்கு எல்லாம் போயிருக்கான் ஏன் நிறைய வாட்டி ஏந்து போயிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கான் ஆனா என்ன பண்றது அதை பண்றதுக்கு கூட உழைக்கும் தைரியம் இல்ல ஆனா ஒரு நாள் நான் நைட்டு போயின்னு இருக்கும்போது திரியத்தனமா ஒருத்தனை இடிச்சேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே போனேன்னா திடீர்னு ஒரு லாரி வந்து என்னை இடிச்சது அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் வெல்கம் இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு ஹீரோவா வந்திருக்கீங்க சோ இந்த உலகத்துல இருக்க டீமன்ல உங்களால தோற்கடிக்க முடியும் நிறைய விஷயத்த பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் உள்ள வந்தேன் நிறைய அனிமல்ஸ் மீட் பண்ண சில பல டீமன்ஸ் நான் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் என்னோட பவரை பத்தியும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எனக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்குன்னு நான் சிட்டிக்குள்ளயும் வந்த சிட்டில எல்லாருமே என்ன ஒரு விதமா தான் பார்த்தாங்க இந்த பாளைய உலகத்துல நந்த அந்த விஷயமும் எனக்கு நந்தது இப்போ இப்போ என்கிட்ட பவர் இருந்தனால அவங்களையே அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு சில பல ஈவலான தாட்ஸும் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆயிடுச்சு நான் என்னதான் வேற ஒரு உலகத்துக்கே வந்தாலும் நான் வந்து ஒரு லூசரா தான் இருக்கேன் ஸ்டோரி வேற லெவல்ல இருக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதாவது இது ஒரு நல்ல மனுஷனை பத்தி ஒரு ஸ்டோரி அவனோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு அவன் ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு ஹீரோவா மாற ட்ரை பண்ணிருக்கான் யாருக்கு தெரியும் வீக்னஸ்னாலயே ஒருத்தவங்க வந்து எப்பயுமே ஹீரோவாவும் மாற முடியும் இல்லைன்னா ஒரு வில்லனாவும் மாற முடியும் இது எப்படி தெரியுமா சொல்லலாம் நூலாங்கர் ஹீரோயிக் இதே மாதிரி அவனோட நாவலையும் கம்ப்ளீட் பண்றான் அவனை சுத்தி மொத்தமா ஒரு பேப்பர்ஸா இருக்கு ரொம்ப நன்றி சுசித் கே ஆனா இத வந்து என்னால மாஸ்டர் பீஸ் சொல்ல முடியாது ஆளும் அப்படியே கிளிக்க ஆரம்பிச்சிடறான் ஆமா இதெல்லாம் இன்னது என்ன சுத்தி நிற்கு போனா என்ன இதுதான் ஒரு வலையமா அதர் வேர்ல்ட்ஸ் சமன் பண்றதுக்கு அனட்டிக்கும் ஈஷாக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது இது பவர் ஆஃப் டெலிபோர்டேஷன் ஃப்ளோவா அங்க திடீர்னு அந்த வாலியமோ ஜொலிச்சு அப்படியே பிரகாசமா மாறியது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த அதர் வேர்ல்டர் அப்படியே காணாம போயிட்டான் அட இது என்ன பவரா சென்சேக்கு இந்த மாதிரி பவர்லாம் இதுக்கு முன்னாடி இல்லையே ஆனா இந்த பவரை வச்சு வேற ஒரு உலகத்துக்கு அவரால் அனுப்ப முடியுது ஆனா இப்பதான் அனட்டியே செக் பண்ணி பாக்குறா இது அவரோட ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் தான் அதாவது இது சில பல சர்டனான டார்கெட் மேலே தான் வேலை செய்யுமா எந்த மாதிரி டார்கெட்னா அதர் வேர்ல்டர்ஸ் இவங்க மேலெலாம் வேலை செய்யுமா ஏன்னா அவர்கிட்ட ஸ்டோரி டெல்லிங்கும் ரைட்டிங் ஸ்கில்லும் இருக்கு அப்போனா சென்சேவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது இதுதான் ஒரு ரீசனா அதாவது இந்த உலகத்தில் இருக்க அதர் வேர்ல்டர்ஸ் கூட இவர் ஃபைட் பண்ணோம் அங்கே சென்சேவோ ரொம்ப சோர்ந்து போயிடாரு அட நான் எதிர்பார்க்கல திரும்பவும் என்னால் என்னோட மாஸ்டர் பீஸை எழுத முடியல வேற யாராச்சும் நல்ல ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அட இவர் உண்மையிலேயே அந்த அதர் வேர்ல்டரை வேற ஒரு உலகத்தில் வளாகத்துக்கு அனுப்பிட்டாரு போல நான் அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாமே அப்படி போக ஆரம்பிக்குது இல்ல டாமாவும் அந்த டப்பா வெட்டி வந்துக்கிறான் ஆமா நான் வந்து இதுக்கு இந்த டப்பால கடக்குறேன் இதுக்கப்புறம் சென்சேவும் திரும்பவும் பழைய படி டப்பால பாத்துக்கிறாரு ஈஷாவும் சொல்றா ஏய் அனட்டி உன்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது ஏன்னா சென்சேக்கு ஃபியூச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அதனால நீ தான் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உன்னோட ஜேர்னி ரொம்ப கடுமையாகவும் கஷ்டமா இருக்க போகுது ஸோ பாத்துருங்க ஆ எனக்கு வந்து தெரியுது நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் இதுக்கப்புறம் அவங்க சுசுக்கியை பத்தி தான் யோசனை இருக்காங்க சுசுக்கி என்ன உண்மையிலேயே அவனோட உலகத்துக்கு போயிட்டானா அப்படி போயிருந்தா அந்த கஷ்டப்படுற வாழ்க்கையை அவன் வந்து இப்படி அனுபவிப்பான் தென்சே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல சுசுகியோட ஸ்டோரி வந்து எண்டாயிச்சு இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் தான் எல்லாமே இருக்கு இப்போ அவன் ஒரு மாஸ்டர் பீஸா மாணமா இல்ல மாறக்கூடாதானு ஆனா நீ சொன்னதும் கரெக்டு தான் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க அதே மாதிரி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு பச்சை கலர் ஹார்ட்டின் ஒண்டி போடுங்க எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு பிடிச்ச இருக்குன்னு ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எப்பிஸோட இங்கேயே மொச்சிக்கிறேன் உங்கள நெக்ஸ்ட் எப்பிசோட சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங் சார்